ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் ராஜேஸ்வரி, பிஹெச்எம்எஸ். நான் இன்றைக்கி ஆட்டீரல் எப்படி செய்யலாம், எதனால் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி ஆட்டீரலை சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஊரை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? ஈரலில் விட்டமின் ஏ ரொம்ப நிறைய இருக்குதுங்க. விட்டமின் ஏ நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? நம்ம ஃபேஸ் க்ரீமில், அந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமில், அப்புறம் ரிங்கிள் ஃப்ரீ க்ரீமில், எல்லாத்துலேயும் விட்டமின் ஏ நல்லா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இயற்கையாகவே இதுக்கு வந்து ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குற தன்மை உண்டு. அப்புறம் வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஃபேக்டர் விட்டமின் ஏக்கு நிறைய உண்டு. அதனால் அந்த பரு இது இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தை குறைக்கும், அவர் சீக்கிரமாக அது சரி பண்ண உதவும். அதனாலேயே வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்காகவே விட்டமின் ஏயை சேர்ப்பாங்க. அப்புறம் ஈரலில் விட்டமின் ஏ ரொம்ப நல்லதுன்னா, விட்டமின் ஏ ஒரு ஃபேட் சாலியபிள் விட்டமின். அப்படின்னா கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் அது கரையும். ஈரலில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவு வந்து ஈரல் தான். இந்த இரும்பு சத்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் ஞாபக சக்திக்கு, அப்புறம் மசில் ஃபங்க்ஷனுக்கு, ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்கு, எல்லாத்துக்குமே அயன் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த அயன் கண்டன் இருந்தால் தான் வந்து ஞாபகம் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் வந்து ஞாபகம் மருதிங்கிற நோய் வயசான பிறகு வரும், அது கூட நமக்கு வராது. இது ரெகுலராக நம்ம சாப்பாடில் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரொம்ப யங்காக தெரியணுமா, நம்ம ஸ்கின் நல்ல எலாஸ்டிக்சிட்டியோட அந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் பொலிவாக இருக்கணுமா, அப்போ கட்டாயம் கொலாஜன் தேவை. கொலாஜன் உருவாகிறதுக்கு காப்பர் கட்டாயம் தேவை. காப்பர் எதில் இருக்குது? ஈரலில் தான் இருக்குது. இந்த கொலாஜன் அதுக்கு மட்டும் இல்லைங்க, கொலாஜன் இருந்தால் தான் உங்கள் முடியே நல்லா வளரும். கொலாஜன் இல்லாமல் நகம் ஒழுங்காக வளராது, நகம் சீக்கிரமாக உடையும். இப்போ காப்பர் இருந்துச்சுன்னா இந்த கொலாஜன் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்னு, உங்கள் யங் லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் சத்து மாத்திரை, சத்து ஊசி போடாதவங்க யாராவது இருக்காங்களா? எப்போ பாரு எதுக்காவது ஒரு சத்து மாத்திரை போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே டயபெட்டிக்கும் பிபி பேஷண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, பீட்ரோல் தான் அங்கே சத்து மாத்திரையாக எடுக்கிறாங்க. அந்த பீட்ரோல் ஈரலில் ரொம்ப நிறைய இருக்குது. பீட்ரோலில் ஏன் தேவைன்னா, நம்மளோட சாப்பாட்டை எனர்ஜியாக மாத்துறதுக்கு பீட்ரோல் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ பீட்ரோல் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஏன், இந்த அத்லட்ஸ் எல்லாமே ஈரலை அவங்களோட மெயின் டயட்டாக எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் வந்து அந்த ஆன்டிஃபெட்டிக் ஃபேக்டரில் இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக டயர்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம இனிமேல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஈரல் கொண்டு வெளியே வச்சதும் பூனை வந்துட்டு, பூனை வந்து பார்த்துட்ருக்கு நம்மளும் சாப்பிட்லாமான்ட்டு. இப்போ குக்கர் ரெடி பண்ணியாச்சு. குக்கர் வந்து காஞ்சதும் நல்லெண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கும் நல்லெண்ணெயே பயன்படுத்துங்க. நல்லெண்ணெயில் உள்ளது வந்து நம்மளோட குட் கொலஸ்ட்ராலை கூட்டும், நம்ம ஹெச்டிஎல் அளவை நல்லெண்ணெய் கூட்டும். ஸோ வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் சாப்பாடு பயன்படுத்துங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் தான் மற்ற வெங்காயம் இதெல்லாம் நம்ம போடணும். இப்போ வந்து எல்லோரும் வந்து இது 6 நிமிஷத்துலேயே வந்து வதக்கி பண்ணிடுவாங்க ஈரல்லாம். பட் எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா அவியணும். அதனால் வந்து நாங்கள் குக்கரில் தான் இதை எப்போவுமே செய்வோம். இல்லை மற்றவங்கெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 6 நிமிஷம் போதும். இதெல்லாம் போட்டு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு ஒரு 6 நிமிஷம் வதக்கினாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். சரி, இப்போ வெங்காயம் போடுவோம். எப்போவுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இது வந்து நாங்கள் 1/4 கிலோ ஈரல் எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு நான் வந்து 1 கப் அளவு வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கேன். முதலையே உரித்து கழுவி வச்சாச்சு, கட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா வதங்குறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அப்புறம் லோ ஃப்ளேம் கொண்டு வந்துக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்படி மாறி மாறி வச்சுக்கலாம், வதக்கிக்கலாம். அப்போ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் வதங்கட்டும், 1/4 பங்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஈரல் ஆட் பண்ணுவோம். ஈரல் ஆட் பண்ணி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இட்லி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மார்னிங்லேயே நம்ம இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஈரல் கொஞ்சம் கழுவிடுங்க, 2 தடவை வாஷ் பண்ணுங்கள் போதும். அதுக்கு மேலே ரொம்ப வாஷ் பண்ண வேண்டாம், கழுவிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா நல்லா வதங்குறதுக்கு நார்மலாக வந்து 6 நிமிஷம் வதங்கினாலே அது அவிஞ்சிரும். பட் நாங்கள் 20 நிமிஷம் அவிப்போம் எங்கள் வீட்டில் எல்லாருக்காக, அப்படி செய்வோம். அப்புறம் வந்து இந்த தேங்காய் வந்து 1/4 கிண்ணம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. மிளகு உங்கள் டேஸ்ட்டுக்கு, இதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும்.
இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க. ரொம்ப மையாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப திரி திரின்னு வேண்டாம், மீடியமாக ஓரளவுக்கு அரைச்சி போட்டு, அது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் வத்தல் தூள் வந்து உங்கள் தேவைக்கு, உரைப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. இது கூட வந்து இப்போ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவியறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் ரொம்ப வாட்டரியாக வேணும் அப்படின்னா குடஞ்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாமே கூட்டிக்கணும். குக்கர் மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். ஸோ அதுக்குள்ள நல்லா அது குக் ஆகிடும். அவிஞ்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணுவோம். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தா டேஸ்டான ஈரல் ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு ரொம்ப செட் ஆகும். நம்ம சாப்பாடுக்கு சேர்த்து சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் வதக்கிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆக்கிடலாம். அப்போ வந்து ஒரு சுக்கா மாதிரி அது ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது இட்லிக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று ஈரல் பற்றி ஒரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. சளி அதிகம் பிடிக்காது. ஈரல் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்காது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் அதிகமாக போகக்கூடாது. நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக ஆக்டிவாக எங்கே இருக்கணும்னா நம்ம சாப்பாட்டில் கட்டாயம் ஈரல் இருக்கணும். இந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.